வாட்டி இந்த பள்ளிக்கூடம் படத்துக்காக கூப்பிட்டாரு, அதுக்கு நான் நோன்னு சொல்லி கிட்டத்தட்ட எஸ்கேப் ஆகிட்டேன். அதுக்கப்புறம் ஒரு கிட்டத்தட்ட ஒரு 10 வருஷம் கழித்து அவர் மறுபடியும் கேட்டப்ப என்னால் நோன்னு சொல்ல முடியல. அது மட்டும் இல்லை, இந்த கதை எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அவர் என்கிட்ட ஒரு ஒரு புக் படிக்கிற மாதிரி என்கிட்ட ஒரு விஷயத்த அவர் நரேட் பண்ணார், ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருந்தது. அப்புறம் அவர் சொன்ன விஷயங்கள் வந்து பாரதிராஜ் சார் தான் இந்த படத்துடைய கதாநாயகன் அப்படின்னு சொன்னார். சரி, அவர் கூட என்கிட்ட எனக்கு பேசுறதுக்கும் பழகிறதுக்கும் ஒரு வாய்ப்பு கிடைக்குமே அப்படின்னு இந்த ரெண்டு காரணத்துக்காக தான் அந்த மெயினாக அந்த படம் நான் பண்ணேன். ஒரு டைரக்டராக கேமராக்கு பின்னாடி நிற்கிறது ரொம்ப ஈஸி. இந்த ஒரு 10-15 படங்கள் நடித்ததுனால எனக்கு ஆக்டர்ஸ் மேலே பயங்கர ரெஸ்பெக்ட் வந்துருச்சு. ஸோ லாட் ஆஃப் ரெஸ்பெக்ட் டு ஆல் ஆக்டர்ஸ். ஜிவி, ஐ டோன்ட் நோ ஹவ் யூ டூ இட், பட் லாட் ஆஃப் ரெஸ்பெக்ட். இல்லை, நடிக்க வரும்போது கஷ்டம்தான். ஒரு கேமரா மூடி நிற்கிறது இப்போவே எனக்கு ஒரு கான்ஷியஸாக இருக்குது. இதில் ஒரு கேமரா, அதை சுற்றி ஒரு 100 பேர், நம்மளை மறந்து நடிக்கணும், இனிபிஷன்ஸ் ஆகும் நடிக்கின்றது ஈஸியான விஷயமே கிடையாது. பட் அவர் இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் நான் பண்ணாத சில விஷயங்களை என்னை பண்ண வச்சுருக்காரு, அழ வச்சுருக்காரு. என்ன சீனில், லைஃப்பில் இல்லை, நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான சீன்ஸ் இருந்தது இந்த படத்தில். டைலாக்ஸ் எல்லாம் ரொம்ப கொஞ்சம் முன்னாடியே எனக்கு கொடுத்து ஒரு மாதிரி என்னை ரொம்ப ட்ரெயின் பண்ணி தான் நடிக்க வச்சுருக்காரு. ஐ என்ஜாய் த ப்ராசஸ். இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் எனக்கு 2-3 வருத்தங்கள் இருக்குது. யோகி பாபுவோட எனக்கு காம்பினேஷன் சார் கொடுக்கல. ஆக்சுவலாக ஏதாவது ஒரு சீனில் அவர் கூட நடிக்கணும்னு பார்த்துட்டே இருந்தேன். பட் சரி, ஒரு படம் நம்ம 2 பேரும் ஒர்க் பண்ணலாம் அப்படின்னு பேசியிருக்கோம். அதனால் எவ்வளோ சொல்லலான்னு தெரில. பட் பாரதிராஜா சார் உடைய அந்த கேரக்டர் இருக்கார் இல்லையா, அவருக்கு மகனாக நான் நடிச்சிருக்கேன் இந்த படத்தில். இந்த படம் முழுக்க ஒரு தேடல் இருக்குது. ஆக்சுவலாக எல்லாருமே வந்து எதையோ ஒன்று தேடிக்கிட்டு இருக்கோம். அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. கதாநாயகனாக நடித்த பாரதிராஜா சாரும் இந்த படத்தில் ஒரு தேடலில் இருப்பார். அதித்தி அதை பண்ண கேரக்டர் ஒரு தேடலில் இருப்பாங்க. எனக்கு லிட்ரலி ஒரு தேடல் தான் இந்த படம் முழுக்க. அது வந்து ஒரு லைஃப்பில் நடக்கிற ஒரு தேடலாக நான் பார்த்துக்கிட்டேன். உண்மையிலே அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அதில் ஒரு பாய்க்னன்ஸ் இருந்துச்சு. அண்ட் நம்ம லைஃப்பில் நடக்கிற விஷயங்கள் தான். இப்போ நம்ம வீட்டில் இருக்கிறவங்கள்ட்ட நம்ம நிறைய நேரம் நம்ம ஸ்பெண்ட் பண்ணாமல் அவங்கள்ட்ட பேசாமல் இருந்திருக்கலாம். திடீர்னு நமக்கு தோணும், ஐயோ அவங்கள்ட்ட பேசியிருக்கலாமே அப்படின்னு தோணும். ஆனால் போய் பார்க்கும்போது அவங்க இருக்க மாட்டாங்க. அந்த மாதிரி ஒரு விஷயம் இந்த படத்தில் ரொம்ப என்னை ஒரு ஒரு தாக்கம் ஏற்படுத்திச்சு. ஒரு லீகல் கவுன்சில், ஒரு அட்வொகேட் உடைய கேரக்டர் தான். ஆனால் அது வந்து அவர் கம்ப்ளீட்டாக நான் டைரக்ட் பண்ணார். நான் ஒரு ஆக்டராக நான் ஒரு படத்தில் நடிக்கும்போது ஐ சரண்டர் மை செல்ஃப் டு த டைரக்டர். அவர் என்ன சொல்கிறாரோ அதை நான் செய்யணும் அப்படின்னு நினச்சேன். சில விஷயங்கள் நாங்கள் பேசி பண்ணோம், சில விஷயம் இல்லை எனக்கு இது வேணும் அப்படின்னு ரொம்ப மைக்ரோ மேனேஜ் பண்ணி என்கிட்ட கேட்டார். ஒரு சீன் வந்து ஞாபகம் இருக்குது, பாரதிய சார் வந்து எனக்கும் அவருக்கும் ஒரு வாக்குவாதம் நடக்கும், அதுக்கப்புறம் அவர் என்னை அடிக்கணும். அது வந்து ஒரு சிங்கிள் ஷாட்ல வேற எடுத்தார், நல்லா போச்சு. ஆனால் அடிக்கிற வரைக்கும் அது நல்லா போச்சு, அதுக்கப்புறம் அவர் என்னை அடிக்கல. இல்லை சார், என்னை அடிச்சிருங்க அப்படின்னு சொன்னேன். ஒரு கொஞ்சம் பேசினதுக்கப்புறம் அவர் உண்மையிலே என்னை அடிச்சாரு. சரி, எங்கேயோ நடக்க வேண்டிய விஷயம் இப்போ லைஃப்ல நடந்திருக்கு போல இருக்கு அப்படின்னு நினைச்சுக்கிட்டேன். நான் ரொம்ப ரசித்தேன் அவர் என்னை ஹேண்டில் பண்ண விதம், என்னை டைரக்ட் பண்ண விதம் நான் ரொம்ப ரசித்தேன். அண்ட் ரொம்ப ரியலான ஒரு அவர் மனசில் என்ன இருக்கோ அதை வெளிப்படையாக அவர் பேசிடுவார். அது எனக்கு பிடிக்கும். ஸோ அது இந்த படம் மட்டும் நாங்கள் நிறைய பேசியிருக்கோம் படங்களை பற்றி, அவருடைய படங்களை பற்றி, என்னுடைய படங்களை பற்றி. என்னுடைய படம் ஒன்று ரிலீஸ் ஆச்சுன்னா உடனே அவர் வந்து அதை பற்றி ஒன்று பேசுவார். எனக்கு பிடிக்கலன்னா ஃபஸ்ட்டு சொல்லுவார், அதுக்கப்புறம் அதில் இருக்க சில விஷயங்களை எடுத்து பேசுவார். ஸோ நிறைய பேசியிருக்கோம், சினிமாவை பற்றி பேசியிருக்கோம். எனக்கு அவரை பிடிக்கும், அதனால தான் அந்த படத்தில் நான் இருக்கேன். அதான்